தேனிக்கிட்ட இருக்க பண்ணேன். போன சீரீஸ் பார்த்துருந்தீங்கன்னா நான் கொடையில் இருந்தேன். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:40 கிட்ட ஆகுது. 2:40 அண்ட் இப்போ தேனியில் இருக்கேன். இவ்வளோ பெரிய கப்பாக ஒரு மனுஷனுக்கிட்ட கொடுப்பாங்க. மூணாருக்கு ரைட்டு ரைட்டு இன்னும் 50 கிலோமீட்டர் இருக்கு. இங்கே பாருங்க, வாவ், மேஜிக்கல் இல்லையா? சூப்பராக இருக்கு. வெதர் செம்ம பர்ஃபெக்ட், கிளைமேட்டாக இருக்கு. பாடா, இருந்த சூட்டுக்கு இப்போ மலை ஏறினதுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கு. சாமியா யூஸ்வலாக ஹில் ஸ்டேஷன்ஸில் வந்து இந்த மாதிரி கிராஸ்லாம் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட்டுக்கு மேலே மேலேயா இருக்குது. ஆக்சுவலி எல்லா இடத்துலையும் வந்து வெட்டிடுவாங்க. இல்லை வளர விடுறதில்லன்னு நினைக்கிறேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இதுங்க நான் காமிக்கிறேன் பாருங்க, அப்படியே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்க, அப்படியே கானஸ்ட்டு போகும்போது அப்படியே பிடிச்சிடும். எப்போ மழை பெஞ்சிச்சுன்னு தெரில. ரோடெல்லாம் ஃபுல்லு தனித்தனியாக இருக்கு. ரோட்ஸ் எல்லாம் ஃபுல் வெட்டாக இருக்கு. ஒரு 2-3 பேரை பார்த்தேன், ரெயின் ஜாக்கெட் மாதிரிலாம் போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ட் அப்படியே வெயில் அடிக்குது. ஃபுல்லாக இங்கே ஜீப்பு தான். கேரளாக்குள்ளே வந்தது தெரியவே இல்லை. ஆஹா, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செம்ம பேசஞ்சாக இருக்குது. மலை வேறு தூரிக்கிட்டே இருக்குது. இல்லைன்னா பண்ணுவோம், இதெல்லாம் நம்ம ஊரில் நிறையா இருக்கும். வெயில் இன்னும் மேலே இருக்கு பாருங்க. ஆனால் மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஃபுல் க்ளவுடி. வா, ஸ்டேக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ், 1.5 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. ரோடு போகிறேன், ரொம்ப கிளாஸியாக இருக்குன்ட்டு. அப்பாடா, இங்கே ஃபாகே ஆயிடுச்சு ஹெல்மெட்டில். அடியாத்தாடி, வா, ஓ மை காட், ஃபுல் மிஸ்டாக இருக்குது டூட். இப்போ நாய்க்காரர் இருக்கேன், இது வேறு பின்னாடி வந்துடுறது. மேலே ஏறவும் ஏறாது. போலாம் 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 போலாம். ரை 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 ரை, செம்ம ஸ்டீப்பாக இருக்குது, செம்ம ஸ்டீப்பாக இருக்குது, செம்ம ஸ்டீப். அண்ட் வி ரீச்ட் த மிஸ்டி பிளேஸ். பாப்பா, ஓ
மிஸ்ட்டு, அடடே அடடே மிஸ்ட்டு அடடே மிஸ்ட்டு, எதுவுமே தெரியல, எதுவுமே தெரியலை, எதுவுமே தெரியல. ஓகே, செம்மையாக இருக்கு, மத்தாடி செம்ம வலுக்க வலுக்கையோ வலுக்க. குட் மார்னிங், குட் மார்னிங் ஃப்ரம் கொலுக்குமலை. இது பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாக்டாக வந்து ஆல்டிடியூட் பார்த்தீங்கன்னா 2000 சம் சேஞ்ச் ஃபீட்டு மேலே இருக்கும். கொலுக்குமலையில் ஹையஸ்ட் பிளான்டேஷன் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க பிளேஸ் இது. என்னடி ஜீப் வந்துட்டு இருக்கு போல், சரி அது போகட்டும். ஜெய். நேற்று வந்து பாதிலே வந்து கோப்ரோ நிப்பாட்ட என்ன சொல்லாங்க. ஸோ ஈவினிங் ரீச் ஆகிறது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு ஒரு 4:15 கிட்ட ஆகணும். திருப்பி இன்னொரு ஜீப் வருது, அதுவும் போட்டோ. இது கோப்ரோவில் எடுக்கிறது, கோப்ரோவில் தெரியாது. இப்போ ஃபோனில் பாருங்கள் எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குன்னு தெரியும். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்கு. எங்க இருக்கு டைகர் ராக்கு? ஒரு
ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டே இந்த வழியாக தான் நாங்கள் உள்ளே வந்தோம். பைக் வந்து அங்கே பார்க் பண்ணியிருக்கு. இதுதான் ஆஃபீஸ். வாஷ்ரூம்லாம் தனித்தனியாக இருக்குது. லேடிஸ் வாஷ்ரூம் இங்கே இருக்குது. ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே முன்னாடி இந்த ஒரு பாயிண்ட்டு. டென்ஸ்டெல்லாம் இங்கே இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு டென்ட் இங்கே இருக்குது இந்த சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பேச்சுலர்ஸ்க்கான ஒரு இடம். இது டீ அண்ட் காஃபி ஏரியா. இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டு டைனிங் ஏரியா இது. அதுக்கப்புறம் கேம்ப் ஃபயர் எல்லாம் டென்ட்டுக்கும் ஸ்பாட்ஸ்க்கு முன்னாடியே வச்சுருக்காங்க. ஓகேங்களா, கேம்ப் ஃபயர் இங்கே தான் நடந்துச்சு நைட்டு. இங்கே கேம்ப் ஃபயர் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பாட்ஸில், பட் காமன் கேம்ப் ஃபயர் ஏரியா இது. அதுக்கப்புறம் டிஜே பாட்டெல்லாம் அங்கே தான் ப்ளே பண்ணாங்க. இங்கே கம்ப்ளீட் டென்ட் ஸ்டே. இது பார்க்க போனால் கம்ப்ளீட்டாகவே டென்ட் ஸ்டே தாங்க. எல்லாமே ஃபேமிலி, பேச்சுலர்ஸ் அண்ட் கப்புள்ஸ் யாரும் எல்லோருமே. இன்னொன்று வந்து சைட்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா இது தான். இந்த பாயிண்ட்லேருந்து பார்க்கலாம். ஸோ நைட்டு இங்கே தான் கேம்ப் ஃபயர், தென் மியூசிக், டிஜே எல்லாமே பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து கிளம்பிகிட்ருக்கோம். சூப்பர் ஏரியாங்க. ஆக்சுவலி நல்லா பீஸ்ஃபுல். ரூல்ஸ் எல்லாம் செம்மையாக போடுறாங்க. லைக் 11 o'clock அதுக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். பட் போஸ்ட் 11 சைலண்ட் ஜோன். அதுக்கப்புறம் அந்த கேதரிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. 11 o'clock இல்லாமல் டக்கு டக்குன்னு அவங்கவுங்க ரூம்ஸ்க்கு போயிடலாம். இது ஜென்ஸ் வாஷ்ரூம். மேலே இருக்கிறது லேடிஸ். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், சார்ஜிங் பாயிண்ட். அது ஒரு பார்த்தீங்கன்னா ப்ரோ கிளம்புறோம், ப்ரோ பார்க்கலாம். சரி ப்ரோ பார்க்கலாம், ப்ரோ பார்க்கலாம். அவ்வளோதாங்க, ஸ்டேலேருந்து கிளம்பியாச்சு. இப்போது டுவர்ட்ஸ் பெங்களூர் போயிட்டுருக்கேன்.